நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம போட்ட கணக்கு எதுவுமே தப்பாகாதே. ஏன் கணக்குப்படி பிரியாவுக்கு தாளிச்ச முறுசைய வராது? அப்படி இருக்கும்போது எப்படி அவன் நல்ல மோர் கொண்டு வந்து கொடுத்தா? இல்ல, வாய்ப்பே இல்ல. என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இருக்கட்டும், என்ன இது? பாத்திரம் நிறைய மோர் இருக்கு, அத மறைச்சும் வச்சிருக்காங்களே. வாயில வைக்கவே முடியல. கண்டிப்பா இது அந்த பிரியா செஞ்ச மோருதா. அப்போ குடிக்கிறதுக்கு எப்படி நல்ல மோர் வந்துச்சு? இது பிரியா செஞ்சுதான் இருந்திருந்தா நாம குடிச்சது கண்டிப்பா வேற யாரோ தான் செஞ்சிருக்கணும். யார் செஞ்சு கொடுத்திருப்பா? சீதா? அப்போ அது சீதா செஞ்ச மோர் தானா? பிரியாவுக்கு தாளிச்ச மோர் செய்ய தெரியாது. அப்படின்னா சீதாவை கூப்பிட்டு தான் அவ செய்ய சொல்லியிருக்கணும். அத தான் செஞ்சத எல்லாருக்கும் கொடுத்துருக்கா. சீதா, இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா? நான் பிரியாவுக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீ என் பேச்ச மீறி பிரியாவுக்கு உதவி பண்ணியிருக்க. சீதா, நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா நான் உனக்கு ஒரு பாடம் கத்துத்தரேன். இன்னைக்கு நடக்கிற சம்பவம் எனக்கு அவமானமே கிடையாது. நான் மருமகளா இருந்தப்போ இந்த வேலையில நான் செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு மருமகளுங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாமியார வேலை செய்ய வைக்கிறது உங்களுக்கெல்லாம் எவ்வளவு வலி இருக்க போகுதுன்னு இப்ப தெரியும். டி தெரியும். அத்தை, சித்ரா ஏன் இப்படி அடம் பிடிக்கிறான்னு தெரியல. அத்தை, தாளிச்ச மோர் செய்யறது ஒரு பெரிய விஷயமா? இதுக்கெல்லாம் போய் சேலஞ்ச் பண்றது? சித்ராவுக்கு ஒரு தடவை ஒருத்தர் மேல தப்பான அபிப்பிராயம் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல அவங்க என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்க மேல நம்பிக்கையே வைக்க மாட்டா. பிரியாவுக்கு சரியா சமையல் செய்ய வராதுன்னு அவளுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்கு. அதுக்குத்தான் இந்த மாதிரி சவால் விட்டுருக்கா. ஆனா இன்னைக்கு பிரியா நல்லாவே தாளிச்ச மோறு செஞ்சிருக்கா. அதுக்காக சித்ரா பாத்திரத்தை கழுவுறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. விடு சுமித்ரா, சித்ரா யார் வீட்டு வேலையை செய்யறா? நம்ம வீட்டு வேலையை தானே செய்யறா. பண்ணட்டு விடு. இஷ்டப்பட்டு பண்ணா பரவாயில்ல. ஆனா போட்டியில தோத்த அவமானத்துல கழுவுறா, அத நினைச்சு பார்த்தாதான் கஷ்டமா இருக்க. இந்த விஷயம் சீதா பிரியாவுக்கு தெரிஞ்சா நம்ம சித்ராவுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சுமித்ரா? அவகிட்ட சொன்னாலும் கேட்கவா போறா? கழுவட்டு விடு. இதுக்கு மேல யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு அவளுக்கு புரியட்டும். அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை.
அக்காவுக்கு நான் தெரியும். பிரியாவுக்கு நீதா தாளிச்ச மோர் செஞ்சு கொடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான பிரியாவுக்கு தாளிச்ச மோர் செய்ய வராதுன்னு சுமித்ரா கிட்டையும் அத்தைக்கிட்டையும் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஆனா எனக்கு தெரியாம பிரியாவுக்கு உதவி பண்ணி என்ன பாத்திரம் கழுவ வச்சிட்டல. என்ன மன்னிச்சிருங்க அத்த, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க இந்த வேலை செய்யறத என்னால பார்க்க முடியல அத்த. தயவு செஞ்சு பாத்திரம் கழுவுறத நிறுத்துங்க அத்த. நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத, நீ செஞ்ச தப்புக்கு எனக்கு கிடைச்ச பரிசடி இது. இத நான் செஞ்சு தீருவேன். நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா பாத்திரம் கழுவுறது தயவு செஞ்சு நிறுத்துங்க அத்த. செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? முதல்ல எங்கிறது போ. இத பார், நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன். அப்படி மாத்திக்கிட்டா எனக்கு அதை விட அவமானம் எதுவுமே இல்லை. நீ போய்கிறது. சித்ரா தேவி, பாத்திரம் கழுவுறியா? கழுவு கழுவு, நல்லா கழுவு. என்ன எப்படியெல்லாம் ஓட ஓட விரட்டுவ. இன்னைக்கு நீ என் கண்ணு முன்னாடியே வேலை செய்யற. இது நான் உனக்கு கொடுக்கற மொத அடி. இதுக்கப்புறம் சீதாவை என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கு சோதனை மேல சோதனை தர பார்த்துக்கிட்டே இரு. ஐயோ அத்த, நீங்க ஏன் பாத்திரம் கழுவுறீங்க? கழுவாதீங்க அத்த. ஏன் என் வீட்டு பாத்திரத்தை நான் கழுவ கூடாதா? அப்படி இல்ல, இந்த வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, மருமகளுங்க நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும் போது நீங்க ஏன் பாத்திரத்தை கழுவணும்? நீங்க இந்த வீட்டு எஜமானி, எங்க கிட்ட வேலை வாங்குற உரிமை உங்களுக்கு இருக்கு இல்லையா? பிரியா, உனக்கு இன்னைக்கு என்னாச்சு? என் வீட்டு பாத்திரத்தை நான் கழுவுறதுல எனக்கு எந்த அவமானமும் இல்ல. அப்படி இல்ல அத்த, நீங்க இங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, ஆனா சீதா எதுவுமே கண்டுக்காம அவ ரூம்ல ஜாலியா இருக்கா. அத்த மேல மரியாதையே இல்ல பாருங்களேன். எனக்கு நீங்க பாத்திரம் கழுவுறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்த. ஏய், நீ சீதாவுக்கு அக்காவா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே அவ கூடவே நீ வளர்ந்துருக்கலாம். ஆனா உன்னை விட அவ மேல எனக்கு தான் அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. அதனால சீதாவை பத்தி நீ குறை சொல்லாத, போய் தூங்கு. இல்ல அத்த, உங்களை இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. நீங்க இங்க பாத்திரம் கழுவும் போது நான் எப்படி அத்த அங்க நிம்மதியா தூங்க முடியும்? அதனால
நீங்க பாத்திரம் கழுவுறத நான் பாத்துக்கிட்டு எங்கே இருக்கேன் அத்த? ஓஹோ, நான் என்ன இங்க வேடிக்கையா காட்டிட்டு இருக்கேன்? நீ நின்னு பாக்குறதுக்கு எனக்கு உன் கம்பெனி தேவை இல்ல. முதலைகிறது போ, போட சொல்றல. சரிங்க அத்த. நல்ல கழு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்த ஒண்ணில்ல, மோர் குடிச்ச டம்ளர்ல ஒன்னு அங்க அப்படியே இருந்தது. இதையும் சேர்த்து கழுவிடுங்க. இல்ல, எல்லா பாத்திரத்தையும் கழுவுறீங்கல்ல, அப்படியே இதையும் சேர்த்து. என்னங்க? ஐயோ, நான் ஜெயிச்சிட்டேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கடவுளே, இதுக்கு மேல இதே மாதிரி தினம் எனக்கு சந்தோஷம் கொடுப்பா. இது உடனே அம்மா கிட்ட சொல்லணும். திருவாரூர் தேர் இறங்குற மாதிரி இறங்கிட்டு இருக்கா இவ அத்த. என்னடானா பாத்திரம் கழுவுறத உலக சாதனை மாதிரி பேசிட்டு இருக்கா இவ. என்னடானா அழுதே காரியத்தை சாதிச்சிருவா போல இருக்கே. சீதா, வாழ்த்துக்கள். என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. உன் அத்த எனக்கு தாளிச்சமோர் செய்ய வராதுன்னு என் அத்த கிட்ட சேலஞ்ச் பண்ணி தோத்து போய் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. தெரியும்க்கா. ஓ, விஷயம் உனக்கும் தெரியுமா? இப்ப ஏண்டி அழுதுட்டு இருக்க? சந்தோஷப்படுறி? எப்படிக்கா நான் சந்தோஷப்படுறது? அத்த உங்களுக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்ச மீறி நான் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன். அதனாலதான் அவங்க தோத்து போய் எல்லா பாத்திரமும் கழுவிட்டு இருக்காங்க. பாவம், என்னால அவங்களுக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு உதவி பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கே எவ்வளவு ஃபீல் பண்ற? நீ நல்லதுதான் பண்ணிருக்க. அப்படியாவது அவங்களுக்கு ஓ மேல கோவம் வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டை விட்டு உன அனுப்பட்டும். பாவம் அத்த, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் அவங்க அவமானப்படுற மாதிரி நடந்துட்டேன்ல, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்பதும் புத்தி வருமோ தெரியல சீதா. இங்க பாரு, எனக்கு உங்க அத்த வேற எங்க அத்த வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். நான் அவங்கள அத்தையா நினைக்கல, என்னோட அம்மாவா நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு மகாராணியா இருக்கிற நம்ம சித்ரா அத்த நம்ம சாப்பிட்ட தட்டை கழுவிட்டு இருக்காங்க. அது நமக்கு எவ்வளவு அவமானம். இதை இப்படியே விடக்கூடாது. நான் போய் ஏன் பாத்திரம் கழுவுறீங்கன்னு கேக்குறேன். இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. பிரியா, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. இந்த விஷயத்தை இதோட விட்டுடு. அப்படின்னா உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா அத்த? ஏன் அத்த சும்மா இருக்கிறீங்க சொல்லுங்க. சித்ராத்தையே ஏன் பாத்திரம் கழுவிட்டீங்க? நான் சொன்னேன், அவ கேக்கல.
அவ ஒரு தடவை சொல்லிட்டா பேச்ச மாத்திக்க மாட்டா. அதைதான் கேக்குற. அதுக்கு என்ன காரணம்? அவங்க பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. வீட்ல நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம். எங்களை செய்ய விடாம அவங்க போய் செய்யறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். சொல்லுங்க அத்த, இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியக்கூடாதா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நீ சித்ரா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா உங்ககிட்ட சொன்னா தப்பு இல்லைன்னு தோணுது. அதுக்காக தான் சொல்றேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் நான் சொல்றது எதுவுமே மனசுல வச்சுக்கூடாது. கேட்டு அப்படியே மறந்துடணும். சொல்லுங்க. சித்ரா உனக்கு தாளிச்சம் ஒரு செய்ய வராதுன்னு சொன்னா எங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துச்சு. ஆனா சித்ரா அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டா. ஐயோ கடவுளே, நான் தாளிச்சம் ஒரு நல்லா பண்ணதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சா? ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் தாளிச்ச முறை நல்லாவே பண்ணிருக்க மாட்டேன். அவங்க அவமானப்படுறதுக்கு நானே காரணம் ஆயிட்டேனே. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா, நான் பண்ண தப்புக்கு உங்க மேல பழி போட விரும்பல. அத்த, இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நான் தான் அக்காவுக்கு உதவி பண்ண. அதனாலதான் எங்க அத்தை பாத்திரம் கழுவுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்படின்னா தாளிச்சமோர் செஞ்சது நீயா? பிரியா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? சித்ராவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? என்ன பண்ணட்டும் அத்தை? எனக்கு தாளிச்சமோர் செய்ய வராதுன்னு சொன்னா அது உங்களுக்கு அவமானம் ஆயிடுமே. அதனாலதான் சீதாவை செய்ய சொன்ன. நான் அவமானப்படுறத பத்தி எனக்கும் நான் கவலைப்பட்டது இல்ல. ஆனா சித்ரா அப்படி இல்லம்மா. ஏதாவது விஷயம் மனசுல பட்டுட்டா அது அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டா. ஏன் சீதா, ஏன் இப்படி பண்ண? ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனைகள் பத்தாதா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, இனிமே என் அத்தைக்கு நான் அவமானத்தை தேடி கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு தலைக்குனிவையும் ஏற்படுத்த மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஐயோ, சீதா, நீ உன் தப்ப உணரணும். அதுக்காகத்தான் நான் பாத்திரத்தை கழுவுனேன். சீரியஸா எடுத்துக்காம சாதாரணமா எடுத்துக்கிட்டே இல்ல, அதனாலதான் இப்படி செஞ்சிட்டேன். ஆனா இனிமே என் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
பிரியா, ஹலோ, சொல்லுமா. மா, நேத்து நீ யார் கூடமா பேசிட்டு இருந்த? லைன் பிஸி பிஸின்னு வந்தது. அதை ஏன் கேக்குற? உன் பெரியம்மா இருக்களே, அதான் என் அக்கா. அவ மகனுக்கு பொண்ணு பாக்கணும்னா. ஆமா, உங்க அக்காக்கு வேற வேலையே இல்ல. நீத்து ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு தெரியுமா? என்ன விஷயம் சொல்லு. நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஃபோன் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா சால்வ் பண்ணிட்டேன். அதனால பிரச்சனை இல்ல. என் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுமா? என்ன அது, அத சொல்லு. அம்மா, நேத்து அந்த சித்ரா தேவி என்ன தாளிச்சமோடு செய்ய சொன்னா. அப்புறம் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுக்குதான் உன்கிட்டயோ இல்ல சீதா கிட்டயோ ஹெல்ப் கேட்கலாம் ட்ரை பண்ண. ஆனா உனக்குதான் லைனே கிடைக்கலையே. அந்த சித்ரா தேவி என் அத்தை கிட்டயும் பாட்டி கிட்டயும் எனக்கு தாளிச்சமோ செய்ய வராதுன்னு சொல்லிருக்கா. அப்படியா? அப்படி நான் தாளிச்சமோர் நல்லா பண்ணிட்டேனா, அந்த சித்ரா தேவி வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவுறேன்னு சவால் விட்டுருக்கால. அப்படின்னா நான் கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சித்ரா தேவி அவமானப்படுத்தணும்னு சீதாவை பிரெயின் வாஷ் பண்ணி தாளிச்சமோர் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேம்மா. அதுக்கு மேல என்னாச்சு? என்ன ஆச்சா? எல்லாரும் தாளிச்ச மோரை குடிச்சிட்டு என்ன புகழ்ந்து தள்ளிட்டாங்கம்மா. அப்படி